Welcome back to இனி ஒரு புது வீடியோ. ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ண போறேன், பமிக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ண போறேன். ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பமி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா பிசா ஈட்டிங் சேலஞ்ச் தான். சுத்தமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எத்தனை பேருக்கு பிடிக்காது, எத்தனை பேருக்கு பிடிக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிக்காது, பமிக்கு பிடிக்கும். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் சைஸ் பிஸாவை ஆர்டர் பண்ணி வந்துட்டு நாங்க ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸ்விக்கிலயோ ஜொமேட்டோலயோ டோமினோஸ்லயோ இங்க ஒன்று ஆர்டர் பண்ணி டேரக்டா பாத்தீங்க அப்படின்னா வாங்கி ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோம். பிஸாவை ஆர்டர் பண்ணி வாங்கினதுக்கு அப்புறமா தரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்காது, நான் வாந்திருக்க போறான்னு சொல்லி தெரியல, தலை வந்துட்டு ஜெயிக்க போறலாம்னு சொல்லி தெரியல, ஆனா ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல பேர் பல நாளா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம், நம்ம தலைக்கான யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு லான்ச் பண்ண போறோம். ஓகே, லான்ச் பண்ண போறோம். ஓகேவா, என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் என்னென்ன பேர் சொல்றீங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஆனா நாளைக்கு ஷார்ப்பா 4 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா பமியோட புது யூடியூப் சேனல் உதயமாக போகிறது. ஓகே, உதயமாக்குறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்போ தல, என்ன பீஸா ஆர்டர் போட போறீங்க? வெஜ் பீஸா. எனக்கு சிக்கன் தான் வேணும்பா. ஏதோ வெஜ் பரதேசி பீஸான்னு இருக்கு, அது முடியா? வெஜ் பாரடைஸ். அது பாரடைஸா? சரியா தெரியலடி. உனக்கு பரதேசி பீஸா வேணுமா? பரதேசி பீஸா வேணா போட்டுடு. எனக்கு கேமரால பார்த்தப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆர்டர் போட்டாச்சுல, நம்ம ஒரு நாள் பீஸா செஞ்சு பாப்போம். பீஸா இல்ல, அன்னைக்கு கிரில் செஞ்ச மாதிரி. ஆமா, பிஸா செய்யறோம், சாப்பிடுறோம். ஓகேவா, முடிஞ்சா ஒரு 2 வீடியோக்கு அப்புறமா செய்யறோம். ஓகே ஓகே, ஆர்டர் போட்டாச்சுல, வந்தா போய் வாங்கிட்டு வந்துரு. எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் போய் வாங்க மாட்டேன். ஓகே, a little later. நம்ம நிக்கி குட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறது. ஏய், உள்ள போடி, போ உள்ள. ஸோ நம்மளோட பிஸா வந்துடுச்சு. இதில் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணால் நீங்கள் தான் டெலிவரி பண்ணுறீங்க? லாஸ்ட் டைம் இப்படி தான் வந்தாங்க. இல்லை, டாமினோஸ்க்கு செப்பரேட்டான டெலிவரி. ஓகே ஓகே, தேங்க்யூ. பெரிய தப்பு நடந்துருச்சு. ஆக்சுவலாக கேமரா மட்டும் ஆன் பண்ணிட்டு நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டோம், மைக் ஆன் பண்ண மறந்தாச்சு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா மைக் ஆன் பண்ணாமலே பேசிட்டு இருந்திருக்கோம். ஆமாம், ஸோ சேட். என்ன என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்ட வேற 2 பீஸ் நான் சாப்பிட்டேன், அவ்வளோ முக்கிய முக்கிய சாப்பிட்டேன். நான் 3வது பீஸு. எப்படி 3வது பீஸ்? தண்ணி குடிக்காம சாப்பிடவே முடியாது. நான் கோக்கு இருக்கு உள்ள மான்ஸ்டர் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? அது இதெல்லாம் குடிச்சா ஒன்றும் ஆகாது. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆட் பண்ண பண்ணாது. நம்ம ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி ஆரம்பிச்சமே ஒன்று, அதுவும் வந்திருக்காது. ஆமாம், இதுவும் வந்திருக்காது. ஊமா படம் மாதிரி இருக்கும் ஸ்டார்ட். நல்லா இருக்கா? கிரீன் ஆப்பிள். இதுக்கு எதுக்கு இப்போ மான்ஸ்டர் ட்ரிங்க்னு பேரு? அதான் ஹல்க் கிரீன். இது நல்லா இல்லை. என்ன அங்கே வைக்கிற ஃப்ளேவர் ஒரு இது இல்லை, அதுக்கு ஆப்பிள் ஃபிஷ் வாங்கி பிடிச்சிருக்கலாம். அது பிடிச்சா இன்னும் வயது நிறைய. நம்ம இந்த பார்டர் மட்டும் அப்படி வச்சுக்கலாம். பார்டர் மட்டும் சாப்பிட வேண்டாம்.
உனக்கும் அது ஒரு கன்செஷன். ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். சின்ன இருக்கிற பார்டர் மட்டும் இப்படி வச்சுக்கலாம். எப்போ அதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நீ சுத்தி எங்கேயாவது துப்பி வச்சிருப்பேன் எனக்கு தெரியாம. சரி, நம்ம ஒரு பீஸ் மட்டும் ஃப்ளேவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஏன்னா சாப்பிட முடியல. வேற ஃப்ளேவருங்கிறப்ப இன்னொரு பீஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம். மூணு பீஸ் சாப்பிட்டாச்சு. எனக்கு வேணும். ஏன் அப்ப உனக்கு கம்மி ஆயிடும்? என்னோட ஃபோர்த் பீஸ் இது. நீ 3.5 இல்ல 2.5. திஸ் இஸ் யுவர் தேர்ட் பீஸ். பர்கர் சேலஞ்சுக்கு அப்புறம் பர்கரே கொடுத்து போச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த வீக் தான் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டோம். அது எங்கெல்லாம் ஊருக்கு போகிற அன்னைக்கு பாந்தி வருது. ஆக்சுவலாக எது சாப்பிடுவோம் நீ எதுனா அது இடையில குடிக்கணும். இதெல்லாம் சாப்பிட்றப்ப கோக் குடிக்கணும்டி. அது கோக் இல்லையே. கோக் மாதிரி இல்லை, கேஸ் இருக்கு. நாங்கள் வாங்கினா ஒரு ரெகுலர் மட்டும்தான் வாங்குவோம். 2 பீஸ் இவன், 2 பீஸ் நான், அவ்வளோதான் சாப்பிடுவோம். அதுக்கு ஒரு காக் வேற. ஜுரம் குடிச்சா ஒன்றும் ஆகாதுல்ல? ஆகும். மான்ஸ்டர் ட்ரிங்க் அதில் என்னென்னமோ போட்டிருக்கு. நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன். ஷுட் நாட் ஈட் வித் பிஸா. வாங்க, எப்போ சாப்பிட்ற? கொக்கோ கோலா மென்டோஸ் சாப்பிடக்கூடாதுல்ல. அது மாதிரி அதான் எப்போ சாக போகிற? இப்போ ஒரு அரை நேரத்தில். நான் சாக மாட்டேன். நான் பாதி உயிரில் இருப்பேன். நான் கம்மியாக தானே குடிச்சிருக்கேன். போதும், அது பிடிக்காது. அது பிடிக்காதுன்னு பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. போதும் மம்மி, நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்டேன். எத்தனை பீஸ் மூணு? மூணு ஃபில் பண்ணல. இது இதெல்லாம் வேஸ்டேஜ். போய் அது வேஸ்டேஜ் எல்லாம் இல்லை, இங்கே எல்லாம் இருக்கு. அது சாப்பிட்ரு, நீ சாப்பிடு. இது வேஸ்டேஜா? அதெல்லாம் வேஸ்டேஜ் இல்லை, நீ சாப்பிட்ரு. நான் 4 பீஸ் சாப்பிட்டாச்சு. 4 பீஸ் பிஸாவை சாப்பிட்டு பமி என்ப பமி என்கிற பமினா முன்னிலையில் உள்ளார். ஓகே, ஹாப்பி தானே? என்ன கிஃப்ட்? அதான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் உனக்கு. அதான் கிஃப்ட். அது வேண்டாம், அது கிஃப்ட் அல்ல. ஆனால் அந்த சேனலில் நான் மட்டும் வரமாட்டேன். நீ மட்டும் வரமாட்டேன். உன்னை தவிர வேறு வருவா? உன்னை தவிர வேறு யாரெல்லாம் வருவா? எந்த என்ன தமிழ் பர? ஞா மாத்திரம் ஆயிருக்கில்ல இருந்தது. என்னடி சவுண்ட் இது? நம்ம வீடியோ எடுத்துற நம்ம வீடியோ எடுத்தா மட்டும் ஃபுல்லா எங்க இருந்தோ சவுண்ட் வரும். அம்மா தலை சுத்துது. நீ ஜெயிச்சிட்ட, அவ்வளோதான்.
நீ ஜெயிச்சிட்ட மாரா என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டா மாரா உனக்கு தான் சொல்லிட்டல யூடியூப் சேனல் தான் கிஃப்ட் யூடியூப் சேனல் தான் கிஃப்ட் யூடியூப் சேனல் வேண்டாம் நான் இப்ப பப்ளிக்கா ஒரு விஷயத்தை சொல்றேன் என்னன்னு தெரியுமா ரிங் ரிங்ல எஸ் ஒரு மாதிரி நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பெரிய பாக்ஸ் வந்துருச்சு அமேசான்ல இருந்து. ஸோ அது வாங்குறதுக்காக சுஹைல் வெளியே போயிருக்கான். ஸோ அது கொஞ்சம் பெரிய பாக்ஸ் நம்ம சைபர் தமிழாக்காக. அந்த ஸ்பெஷல் வீடியோ நாளைக்கு சைபர் தமிழா சேனல்ல வந்துடும். நம்ம சிங்கக்குட்டி பார்த்தீங்களா வெளியே கூண்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கு. இந்த ஆப்ரேஷன் பண்ண டைம்ல உட்காந்தது, அதுக்கப்புறம் இப்போதான் உட்கார வச்சிருக்கோம் இதுக்குள்ள. ஆனால் ஓப்பன் பண்ணி விட்டா அங்கேயும் இங்கேயும் ஓடுதா, அதனால இதுக்குள்ள உட்கார வச்சு அவ வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பா. சிங்க ஐயோ எடா ஒரு பூனைடா, இந்த பாரு சிங்க குட்டி, உன்னை பாக்குறக்காக யாரு வந்திருக்கான்னு பாத்தியா? ஆமா, கெஸ்ட் எல்லாம் வந்து எட்டி பாத்துட்டு போறான் நிக்கிய. அதனாலதான் நாங்க சேஃபா அந்த கூனுக்குள்ள உட்கார வச்சிருக்கோம். ஏ வந்துருச்சு வந்துருச்சு நம்ம பெரிய பாக்ஸ். நாளைக்கு வந்து சைபர் தமிழ் சேனல்ல இதோட அன்பாக்சிங் போறோம். ஓ வெயிட்டா இருக்கு. நாளைக்கு 5 மணிக்கு மறக்காம பாத்துருங்க. இந்த நிக்கிய பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு நாங்க படாத பாடுபட்டுகிட்டு இருக்கோம். எதோ பூனை எவையவனோ வந்து வந்து பாத்துட்டு போறோம். ஆனா அந்த கூண்டுக்குள்ள இருக்கனால பாத்தீங்க அப்படின்னா தப்பிச்சிருச்சு. ஏன்னா நிக்கி தப்பிச்சிருச்சு, இல்ல அப்படின்னா அப்புறம் அவ்வளவுதான், நல்லா கடி வாங்கியிருக்கும். பூனை எடுத்தோடனே வந்து லவ் எல்லாம் பண்ணாது, வச்சு கடிச்சு வச்சிருக்கும். ஓகேவா தலை? இப்பதான பிசா சாப்பிட்ட, இப்ப பிரிங்கிள்ஸ். வாயிலிருந்து போறக்காக இல்லையா? தண்ணியில நீங்க குடிச்சிருந்து வாயிலிருந்து போக மாட்டீங்க. ஓ மீன் தண்ணி எடுத்து குடிக்க வேண்டியதானே, டோரியோட தண்ணி டேஸ்ட் எல்லாமே போயிருமே. நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தியே இந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்தது அமேசான்ல இருந்து, அதை நம்ம பிரிக்கவே இல்லை. இப்ப நம்ம தலை தான் பிரிக்க போறோம். பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பாத்திரலாம். பமிக்கு பயங்கர ஷாக்கா இருக்க போகுது. ஓகேவா, உள்ள பாம்பு இருக்கு. அனகொண்டா குப்பையா? குப்பைதான் ஃபங்கஸ் பிடிச்சிருச்சுல்ல, டக்குன்னு ஒரு மாஸ்க் எடுத்து போடுதல. ஐயோ பிளாக் ஃபங்கஸ், பிளாக் ஃபங்கஸ். ஓடு ஓடு ஓடு. ஓகே பார்த்து எடு, ஏன்னா உள்ளே லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆமாம், அதை பிரி, அதை பிரித்தாலே உனக்கு தெரிஞ்சிடும் என்ன வந்திருக்குங்கிறது. ஒரு ரெண்டு வந்திருக்கா? அடப்பாவிகள் ஆயிடுச்சு. ஒன்று ஆர்டர் போட்டால அது நான் மறந்தே போயிட்டேன். இந்த கார் துடைக்கிறதுக்கான துணி. அப்ப இதுதான் நீ பிரிக்கணும். அதை அதை பிரிச்சாதான் நீ ஷாக் ஆக. அது ஓபன் ஆயிடுச்சு, ஓபன் ஆயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு. ஐயோ ஸ்ப்ரைட் இல்ல பியர். ஏண்டி பியர் பியர் ஹிங்கி பியர் நான் ஆல்கஹாலிக், இதை சாப்பிட வேணாம். ஃபங்கஸ் பிடிச்சது இருக்க வேணாம், நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா உடம்பு போடும் மாமா, பியர் குடிச்சா. அதுக்காக வாங்குனது அப்போ. ஆமா, நான் ஆல்கஹாலிக். நல்லா போடு பியர் குடிச்சா. அதுக்கேத்த மாதிரி வொர்க் அவுட் பண்ணுவோம் நாங்கலாம். வொர்க் அவுட் ரெண்டு நாள் இருக்கு. இதில இருந்து எல்லாத்தையும் வெளிய எடுப்போம். ஓ இல்ல, நாரி போயிருக்கு, ஃபங்கஸ் தான் வந்திர போகுது. ஆக்சுவலா இதுவே அங்க இருந்து பேக் ஆற போவே நல்லா இல்லாம தான் வந்திருக்கு போல இருக்கு. மூக்குக்குள்ள அந்த பிளாக் ஃபங்கஸோட ஸ்மெல் வருது பமி. ஐயோ மாஸ்க் போடு, மாஸ்க் போடு. உள்ளது நாரி போயிருக்கு. வைக்கலாம். யாரி இப்போ ஓபன் பண்ண சொன்னா? அவ்வளோ அவசரம். வேண்டாம் வேண்டாம், அது கழுவாம எதுக்கு எடுத்துட்டு? வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நீ.
இந்த மாதிரி உடைஞ்சிருச்சு இது. ஒரு பாட்டில் ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிருச்சு. உடைஞ்சதுனால ரெண்டு வேஸ்ட் ஆயிருச்சு. ஓகே, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதா ஒன்னு உடைச்சிட்டேன். உடைச்சிட்டியா? ஓ, நல்லா இருக்கா? என்ன ஸ்மெல்? இது மூந்து பார்த்தாலே நீ குடிக்க மாட்ட போல இருக்கு. உனக்கு பிடிக்காத ஸ்மெல். இங்க மூந்து பாப்போம். நல்லா தான் இருக்கு. இதுக்கு டானிக் மாதிரி இருக்கு. சிரப் மாதிரி இருக்கு. சிரப் சிரப்பை நம்ம சிரப்பா குடிக்க போறோம். கொஞ்சம் பிளாக் ஃபங்கஸ் மூக்குக்குள்ள போயிடுச்சு. தல மூக்கெல்லாம் பிளாக் ஃபங்கஸ் இருக்கு. கை கழுவிட்டு வந்து வேலஸ் எடுக்கா. ஆ, கை கழுவிடலாம். வாழைப்பழம் கெட்டு போன ஸ்மெல் வருது. பியர்னாலே அப்படிதானே. ஆனா இது ஆக்சுவலா இது நான் ஆல்கோஹாலிக் தான். சரியா, அது அமேசான்ல பாத்தீங்க அப்படின்னா வாங்கினது. ஆல்கோஹாலிக் பியர் அமேசான்ல கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மேபி கிடைக்கலாம் எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு இது நான் ஆல்கோஹாலிக் தான். கோகோ கோலா மாதிரியா? இல்ல, பின்னாடி தெளிவா போட்டிருக்கோம் நான் ஆல்கோஹாலிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த இடத்துல கண்டெய்ன்ட் நான் ஆல்கோஹாலிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால இட் இஸ் ஜஸ்ட் ஃப்ரூட் ட்ரிங்க், அவ்வளோதான். அதுவும் பாவம், என்னென்னமோ பண்ணி பார்க்குற உடம்பு போடணும்னு. என்னடி இப்படி இருக்கு? வேறதா? அப்படிதான்டா இருக்கும். எல்லாரும் இப்படிதான் குடிக்கிறாங்களே தெரியல. ஆக்சுவலா குடி குடிக்க பழகியமோ. என்னோட காலேஜ்ல இது இருக்கும், ஃப்ரூட் பியர் கிடைக்கும். ஆனா அது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஹாப்பி ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். நான் அப்படி நினைச்சேன். இந்த கருமத்தை எல்லாம் குடிக்கிறாங்கன்னு தெரியலையே. சத்தியமா எனக்கு தெரியல எப்படி இது இவ்வளவு விரும்பி குடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி இருக்குல்ல. எனக்கு அது மாதிரி இருக்கு. சீரியஸா ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு குடிக்கல. மேபி கூல் ஆச்சு அப்பனா நல்லா இருக்குமோ தெரியல. எனக்கு குடிக்கல இது. அப்ப அது வேஸ்டா? வேஸ்டா. அப்புற இருக்கடா. நான் குடிப்பேன் குடிப்பேன். எனக்கு இது குடிக்கலன்னு சொன்னா குடிக்க மாட்டேன்னு சொன்னா ஏன்? ஓ, பிசா மாதிரி. பிசா பிடிக்காது. பெரிய இவ ஆவுனா மிரட்டறக்கு வந்திர வேண்டியது. அந்த பியர் எல்லாம் பொறுக்கிட்டு வா. போ, காசு வேஸ்ட் ஆகுது இல்ல. சரி, அந்த பியர்லாம் எடுத்து பொறுக்கிட்டு வா. கலர் என்ன கலரா இருக்கும்? பொறுக்கி கட்டன் சாய கலர் பொறுக்கி. இந்த பியர்லாம் பொறுக்கு பொறி. ஐயோ, அதெல்லாம் வெயில வைக்க கூடாது. வெடிச்சுடு. வெடிச்சதுன்னா பாமியோட மூஞ்சி ஃபுல்லா என்ன ஆகும்னு மட்டும் பாத்துக்கோ நீ. ஓடி போய் என்ன பண்ணனும் இதெல்லாம்?